ஹாய், இன்னைக்கு நம்ம வாங்க. இன்னைக்கு நம்ம விளமீன் எப்படி பொரிக்கிறதுன்னு காமிக்கிறேன், மசாலா எப்படி ரெடி பண்றதுன்னு காமிக்கிறேன். இந்த மசாலா வந்து டிஃப்ரெண்டா இருக்கும், ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்க எனக்கு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. வாங்க, மீன் வறுக்கிறதுக்கு என்னென்ன மசாலான்றதை நான் காமிக்கிறேன். வாங்க, குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள்ஸ்பூன், 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஆறு 7 பல்லு பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, லெமன் 1 லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கேன். விளமீன் வந்து 1 கிலோ வாங்கி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து மிளகாத்தூள் வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுவேங்க மீன் பொரிக்கிறதுக்கு. வெறும் மிளகாத்தூள் யூஸ் பண்ணாதீங்க, அது வந்து மீனில் ஒட்டாமல் போயிடும். இது நல்லா அழகாக ஒட்டி நல்லா வரும் உங்களுக்கு, மீனை விட்டு மசாலா பிரியாமல் இருக்கும். அதுக்கு தான் நான் குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறேன், நீங்களும் அதே பண்ணுங்கள். வாங்க, நம்ம வந்து எல்லா பொருளும் சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு, பூண்டு சேர்த்துக்கலாம், இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், இப்போ மல்லியும் இது உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம், இப்போ கொத்தமல்லி, இப்போ கருவேப்பிலை, இப்போ லெமன் மூடி போட்டு அரைச்சி போப்போம். நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். திறந்து பார்க்கலாம் வாங்க, நல்ல பேஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க. வாங்க மசாலா எப்படி போட்டுக்கிறதுன்னு காமிக்கிறேன். நல்லா போட்டுக்கோங்க, நல்லா நிறைய மசாலா போட்டுக்கோங்க. இங்கே பாருங்க, இப்படி ஓப்பன் ஆகும், நல்லா இப்படி ஓப்பன் ஆகும்போது இதுக்குள்ளே நல்லா மசாலா போட்டுக்கணும். இதுக்குள்ளெல்லாம் போட்டுக்கோங்க. பாருங்க நல்லா தடவிக்கங்க, நல்லா மசாலா போட்டு வச்சுட்டு 1/2 ஹவர் ஊற வைங்க நல்லா. இல்லை 1 ஹவர் கூட ஊற வைக்கலாம் டைம் இருந்தால், இல்லைன்னா 1/2 ஹவர் வச்சா போதும். இந்த மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும். வறுக்கும் போதே தெரிஞ்சிடும் உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நல்லா போட்டுக்கணும், மசாலா போட்டு வச்சுட்டேங்க. 1 ஹவர் வெயிட் பண்ணலாங்க, 1 ஹவர் வெயிட் பண்ணிருந்தோம் பொரிச்சிடலாம். டிப் பண்ணாதீங்க ஆயிலில், எப்பவுமே தவாவில் போட்டு போறீங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம், பேன் சூடாகட்டும். பேன் காஞ்சிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, மீன் போட்டுக்கலாமா? திருப்பி போட்டுக்கலாம், ஒட்டையை வெந்துருச்சு நல்லா. ரெடி ஆயிடுச்சு பாருங்க, மீன் மசாலா பிரியாம நல்லா ஒட்டி வந்துட்டு பாருங்க. மசாலா தெரியாம நீங்களோட சேர்ந்து நல்லா இருக்குங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு, நீங்கள் பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்க எவ்வளோ அழகாக உடையாம அழகாக வந்திருக்கு. ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு, டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.